Hi, welcome children. At the example 3.3 parangle. If alpha, beta and gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r equal to 0, find the value of sigma 1 by beta gamma in terms of coefficients. Okay. Alpha, beta, gamma n by y. X cube plus px square plus qx plus r equal to 0 in 7.14 மூலங்களாக இருந்தால் கெழுக்களின் அடிப்படையில் சிக்மா 1 by beta gamma வின் மதிப்பை காண்க. ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த வீட்டாஸ் ஃபார்முலாலாம் படிச்சிருக்கோம். நம்மளுக்கு அந்த வீட்டாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அதை சம்மா போட போகிறோம். ஓகே, கவனிங்க, இது பாருங்க ஆரம்பத்தில் அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்மளுக்கு x cube plus px square plus qx plus r equal to 0. ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை மூலங்கள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ மூணு ரூட் இருந்தால் நம்மளுக்கு வந்து மூணு ரிலேஷன் தெரியும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வீட்டாஸ் ஃபார்முலால, அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒரு மோனிக் ஈக்குவேஷன். அதாக்கா மோனிக் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஒற்றை தலை சமன்பாடு, அதாவது எக்ஸ் கியூபோட கெழு ஒன்னா இருந்துச்சுனாக்க நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதாவது சிக்மா ஒன், சிக்மா ஒன்னோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா மூலங்களை ஒன்றொன்றா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்க அதோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மைனஸ் பி. ஞாபகம் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சிக்மா டூ, சிக்மா டூன்றது சப்போஸ் இஃப் ஐ டேக் த ரூட்ஸ் இன் பேஸ், தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா இந்த மாதிரி எடுத்தனாக்க இதோட அடுத்த டேர்ம், என்ன நம்மளுக்கு கியூ பிளஸ் கியூ வரும், பிளஸ் மைனஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவா வரும்ட்டு ஏற்கனவே நம்ம வீட்டாஸ் ஃபார்முலால பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிக்மா த்ரீ, சிக்மா த்ரீல அங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி த்ரீ ரூட்ஸ், அங்கே சிக்மா போட தேவை, ஏன்னா நடுவில் பிளஸ்ஸே இல்லை, நம்மளுக்கு இருக்கிறத ஒரே ஒரு டேம் தான். ஆல்ஃபா பீட்டா காமாக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு, அடுத்த டேம் இது வந்து மைனஸ் பி ஆயிடும், இது பிளஸ் கியூ, இது என்ன நம்மளுக்கு மைனஸ் ஆர், ரைட். ஓகே, சப்போஸ் இது மோனிக் ஈக்குவேஷனா இல்லை அப்படின்னாக்க, அதாவது இங்கே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஒன்னு ஒன்னா இருந்துச்சுன்னா தான் அப்படியே நம்ம கோஎஃபிஷியன் எடுக்கலாம். மோனிக் ஈக்குவேஷன் இல்லைனாக்க இங்க என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவைட், ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிடுங்க, ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. மோனிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு கோஎஃபிஷியன்ஸ் எடுத்தாவே போதும் நம்மளுக்கு, அந்த மூணு ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு தானா கிடைச்சிடும். ஓகே, இப்ப பாருங்க க்வெஸ்சன் என்னன்னு பாருங்க, கெழுக்களின் அடிப்படையில் சிக்மா ஒன் பை பீட்டா காமா, சிக்மா இப்போ நவ் சிக்மா ஒன் பை பீட்டா காமா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்பான்ஷன் சொல்லிருக்கோம். சிக்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டுக்கோங்க, ஒன் பை பீட்டா காமா பிளஸ் ரெண்டு ரெண்டா எடுக்கணும், ஃபர்ஸ்ட் பீட்டா காமனா, அடுத்து என்ன எனக்கு காமா ஆல்ஃபான்னு எழுதலாம், அதுக்கு அடுத்து என்ன எனக்கு ஆல்ஃபா பீட்டா, வேற ஏதாவது காம்பினேஷன் இருக்கா பாருங்க, ரெண்டு ரெண்டா இருக்கிறதே ஆல்ஃபா பீட்டா காமா மூணு தான், பீட்டா காமா இது ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன வரும் எனக்கு காமா ஆல்ஃபா வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் எனக்கு ஆல்ஃபா பீட்டா வரும், ரைட். இது தவிர திருப்பி அடுத்து என்ன எனக்கு திருப்பி பீட்டா காமா திருப்பி இதே தான் வரும், அப்ப இது தெரிஞ்சா போதும். ஓகே, இப்ப இந்த மேல இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், இதுக்கு எல்சிஎம் எடுங்க, இதோட எல்சிஎம் என்னவா கண்டிப்பா இருக்கணும், டினாமினேட்டர்ல ஆல்பா இருக்கு, பீட்டா இருக்கு, காமா இருக்கு, ஆல்பா பீட்டா காமா தான் எல்சிஎம் வரும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பீட்டாவும் காமாவும் இருக்கு, எது மிஸ் ஆகுது எனக்கு ஆல்பா மிஸ் ஆகுது, அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆல்பாவால மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப என்ன கிடைக்கு எனக்கு ஆல்பா பை ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா காமா ஏற்கனவே எழுதிட்டோம், அப்ப இங்க என்ன கிடைக்கும் எனக்கு ஆல்பான்னு கிடைக்கும். பிளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் அதே மாதிரிதான், காமா ஆல்பான்னு எது மிஸ் ஆகுது இங்க, பீட்டா மிஸ் ஆகுது, அப்போ டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் பீட்டாவால மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்போ பிளஸ் பீட்டா கிடைக்கும். அதே மாதிரிதான் தேர்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் என்ன மிஸ் ஆகுது, காமா மிஸ் ஆகுது. இப்ப பாருங்க இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், இதோட மதிப்புக்கு பாருங்க எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, ரெடியா இருக்கு, என்ன இருக்கு எனக்கு மைனஸ் பி இருக்கு, அப்போ திஸ் இஸ் வாட் மைனஸ் பி பை ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த த்ரீ ரூட்ஸ், அது என்ன இருக்கு எனக்கு மைனஸ் ஆர் இருக்கு, மைனஸ் பி பை மைனஸ் ஆர், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், அப்ப ஆன்சர் என்ன நம்மளுக்கு பி பை ஆர், ரைட். ஓகே, தட்ஸ் ஆல்.
அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.4. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஏ எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் கியூ பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி எக்ஸ் பிளஸ் இ ஈக்குவல் டு 0 வேற ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே அதே தான் இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஏ எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் கியூ பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி எக்ஸ் பிளஸ் இ ஈக்குவல் டு 0 மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க, அதாவது ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ரைட், ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்வேஷன் எழுதலாம், சொல்யூஷன் இல்லைன்னா வந்து தீர்வு. கொடுத்திருக்க ஈக்வேஷன் அது ஏ எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் கியூ பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி எக்ஸ் பிளஸ் இ ஈக்குவல் டு 0. இந்த மூலங்கள் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் இந்த மோனிக் ஈக்குவேஷனை மாத்திக்கோங்க. மோனிக் ஈக்குவேஷன் டிவைடிங் த்ரூட் பை வாட் ஏ, ஒற்றை தலை சமன்பாடா இதை மாத்திக்கோங்க. ஒற்றை தலை அப்படின்னாக்கா எக்ஸ் பவர் 4 கெழு எனக்கு 1 இருக்கணும். எக்ஸ் பவர் 4 கெழு எனக்கு 1 இருக்கணும். அதாவது உயர்ந்த அடுக்கை கொண்ட மாறி எதுவோ அதோடைய லீடிங் எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 1 இருக்கணும். அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் எனக்கு, எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி பை ஏ எக்ஸ் கியூ பிளஸ் சி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி பை ஏ எக்ஸ் பிளஸ் இ பை ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ 4 இங்க எத்தனை இருக்குது, இது வந்து ஒரு 4 படி சமன்பாடு இல்லையா, 4 படி சமன்பாடு, அதாவது ஏ எக்ஸ் பவர் 4. அப்ப எத்தனை ரூட்ஸ் இருக்கும், அதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்கும், 4 மூலங்கள் இருக்கும். அப்ப என்ன கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கு, ஆல்பா பீட்டா காமா டெல்டா மூலங்கள் எங்க. லெட் ஆல்பா பீட்டா காமா அண்ட் டெல்டா பி த ரூட்ஸ் பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் பி த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா 4 இது வந்து ஒரு 4th degree ஈக்குவேஷன், 4th degree ஈக்குவேஷன் அதனால கண்டிப்பா இதுக்கு 4 ரூட் இருக்கும். இப்ப க்வெஸ்சன் பாருங்க, மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், அதாவது இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட சம் கேட்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ க்வெஸ்சன் உனக்கு புரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு ஈஸியா எழுதலாம். பாருங்க, தேவை என்ன நம்மளுக்கு தேவை இப்போ, அதாவது ஆல்பா ஸ்கொயர் டு ஃபைண்ட் இல்லை கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் இதோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தனித்தனியாக நம்ம ஆல்பா பீட்டா காமா டெல்டா போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து ரொம்ப இதாகும். ஓகேவா, அப்போ டைரெக்டாக எப்படி போடலாம் பாருங்க. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. ஆனால் எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். பாருங்க, வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர், பாருங்க ஏ பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஃபார்முலா எப்பவுமே ஈஸி, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர், மூணு டேர்ம் வச்சுனாக்க அதோட ஸ்கொயர் எழுதிருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 பேர் பேரா எழுதுங்க, அதாவது ஏபி ஒரு செட்டு அப்புறம் பிசி நெக்ஸ்ட் வந்து ஏசி, இதுதான் வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் 3-4 டேர்ம்ஸ் இருக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் சிடி இது ஹோல் ஸ்கொயர்னாக்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இங்கே எழுதிடுறேன் பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் இல்லை எழுதிடுறேன், பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 2 போட்டுட்டு பேர் பேரா எழுதணும், ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் ஏடி, ஏவோட 2. அடுத்து பி எடுத்தோம்னாக்க பிளஸ் பிசி பிளஸ் பிடி, அப்புறம் சி எடுத்தாக்க பிளஸ் சிடி, இதுதான் இதோட ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க திஸ் ஐ கேன் ரைட். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கனாக்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் பிளஸ் 2 பேர் பேரா எழுதிருங்க, 2 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா 2ab மட்டும் வரும், இங்க வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இருக்கு, அப்ப 2α β பிளஸ் 2α γ பிளஸ் 2α δ பிளஸ் பீட்டா எடுத்தனாக்க பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க தட் இஸ் காமா
டெல்டா. இதுதான் இந்த ஃபார்முலா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது அப்படின்னாக்க, இதுதான் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர், வர்க்கங்களினுடைய மூலங்களினுடைய வர்க்கங்களினுடைய கூடுதல். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, அப்போ மற்ற ரெண்டும் தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார்முலா பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஃபார்முலா வீட்டா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் வீட்டா ஃபார்முலா? அதாவது ஒரு கியூபிக் ஒரு ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்ல சிக்மா ஒன், சிக்மா ஒன் அப்படின்னாக்கா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இல்லையா, இது தெரியும். இப்போ இதுனா நம்மளுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, திஸ் இஸ் வாட் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு, அடுத்ததே ஒரு ஒன்னா எடுக்கும்போது மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட் வேற எனக்கு என்ன வர பாருங்க, சிக்மா டூ வேணும். சிக்மா டூன்றது என்னது, ரெண்டு ரெண்டு ரூட்டா எடுத்தோம் அப்படின்னாக்கா இதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. சிக்மா டூ, சிக்மா டூன்றது என்னது, ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, இது பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், இதுக்கு பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ சி பை ஏ, அவ்வளவுதான். எல்லா ரிலேஷன் எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா என்ன இருக்கும், அந்த சிக்மா ஒன் சிக்மா டூ மட்டும் தான் இருக்கு. அப்ப அது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சு இங்க எழுதினா போதும். அப்போ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்க வீல் கெட் த ஆன்சர். ஓகே, இப்ப ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து நான் ஒன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை ஐ கேன் டேக் எஸ் வாட் ஒன், இது ஒன் எடுக்கலாம். அப்ப சப்ஸ்டியூட்டிங் இன் ஒன், ஒன்றில் பிரதியிட, ஒன்றில் பிரதியிட. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர், அதோட வேல்யூ என்ன வரும் எனக்கு, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி பை ஏ இதோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது எனக்கு தெரியாது, இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் தெரியாது, இது அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் டூ இன்ட்டு பட் இஸ் ஆல்பா பீட்டா ஆல்பா காமா, அது நம்ம கண்டுபிடிச்சு ரெடியாக வச்சிருக்கோம். அதோட வேல்யூ என்ன வரும் எனக்கு, சி பை ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப எதை நான் கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க, மத்த எல்லாத்தையும் ஒரு சைடு குரூப் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டேன். அப்ப இது என்ன பண்ணணும், நான் இதை வந்து இந்த பக்கம் பண்ணோம், இந்த பக்கம் மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இது ஏற்கனவே ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் எனக்கு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கிடைக்கும், மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். இந்த டேர்ம் அந்த பக்கம் பண்ணாக்க மைனஸ் டூ சி பை ஏ, இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். அப்ப சிம்பிளிஃபை பண்றதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன எனக்கு ஏ இருக்கு, அப்ப ரெண்டுத்தையும் காமன் டினாமினேட்டரா மாத்தணும். அதாவது எல்சிஎம் ஏ ஸ்கொயர், இங்க மேலே கீழே என்ன பண்ணுங்க, நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏவால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ சி பை ஏ ஸ்கொயர். அப்ப திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரைட்? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.